இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே நன்றியோடு. நீங்க எல்லாமே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பாடுங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ நல்ல கைகளை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. ஆமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஆமே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆமே. ஆலோசனை கர்த்த இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. ஆமென். இயேசு நீங்க. அவர் சமூகத்தில் வைக்கப்பட்டது, அவரால் பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. குளோரி பல சகதரி அதரா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக விட மாட்டார். நான் சோர்ந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லு. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. ஹல்லேலூயா. நீங்க தானே இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கூட சேர்ந்து, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே. வேலைக்கார சொஸ்தமானாரே. அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். ரகபல சகதரா சுத்தமாகு என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுத்தமாகு என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனா. ஹல்லேலூயா. லோரபல சகதரியதரா ரிகமஹந்த ரகதர. நீ மறுபடியும் சுமந்து செல்வதில்லை. சொல்லுங்க, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பரிசுத்தாலே
பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. க்ளோரி 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 ரகபல சகத ரிபலகத ரியாதரா ரிபபபப சதுரோ. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கிருபை கிருபை கிருபை. என் தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிறது. என் தேவனுடைய அதிசயமான கிரியைகள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, ஓ அதிசயங்கள் நடப்பதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. என் தேவனுடைய மகத்துவமான கிரியைகள், நம்ம பண்ணின வார்த்தைகள் என் ஆண்டவர் நிறைவேற்றுவீராகப்பா. ரகபலபோ சவலபலபலபோ உதரபலகரபலபோ சதரா ரிபலகதரியாதரா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது. என் தேவனால், என் தேவனால் சகலமும் கூடு. அவர் வார்த்தையால் நடக்கிறது, சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ரிபலபோ சவலகத ரிபலகதரியாதரா. இனி நீ சுமந்து செல்ல மாட்டா. இன்று வைக்கிற தேவ சமூகத்தில் வைக்கிற காரியம் இனி உன்னை சுமக்க விட மாட்டா. நீ சுமப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட, கரங்களை தட்டி விடுதலையோட. விடுதலை பெற்றவரா. அவரால் நடந்த அற்புதங்களை சகல கண்களும் கண்டு சொல்ல போகிறது. கர்த்தரே இவன் வாழ்க்கையில காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நம்பி வைத்த காரியத்தை அவர் வெட்கப்பட்டு போக விடல. நம்பி வைத்த காரியத்தை அவர் வெட்கப்பட்டு போக விடல. ஹல்லேலூயா. ரபா பாபா மாமா கதரா ரிகல கதரிபஷகர. அவரை நம்பி இறக்கி வைத்ததை அவர் திரும்ப தூக்கி நடக்க விட மாட்டார். அவர் நம்பி இறக்கி வச்ச பாரத்தை திரும்பவும் தோல்ல தூக்கி வைக்க மாட்டான். பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள். என் கண்ணீரை பலனாய் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இறக்கி வச்சுட்டு திரும்ப தூக்குற நிலைமை அவங்களுக்கு வந்திருக்குமானா? அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. ஆமே. அவர் சமூகத்தில் நான் வைக்கிறதை பார்க்கிறது சில பேருக்கு அது அற்பமாக என்னலாம். எதுக்கு இவன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறான்? எதுக்கு இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சமூகத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறான்? இதுதான் இவன் வாழ்க்கை ஃபுல்லாக சுமக்க வேண்டியதுதான். இப்படி நிந்தித்து பேசி கொண்டிருக்கிற நாவுகள் திரும்ப பேசுறதுக்கு ஆண்டவர் விடலை. திரும்ப பேசுறதுக்கு ஆண்டவர் விடலை. ஓ கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும்போ அழந்தெடுத்து அனுக்கிரகமேகுன்ன இயேசுவுண்டு. சொல்ல கண்ணீர். கண்ணீர் வீணாலும் ஒப்பி ஆமென். துருத்தி நிறையும்போ அழந்தெடுத்து அனுக்கிரகமேகுன்னோர். ஆமென். நீங்க எவ்வளவு அழுதீங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியுமாங்க? எவ்வளவு அழுதுருப்பீங்கன்னு தெரியுமா? ஆமென். ஆனா அவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கண்ணீர் நம்மள்ட்ட இருந்து போயிருக்கு நமக்கு யாருக்கா தெரியுமா? அழுறோன் மட்டும் தெரியும். ஆனா என் ஆண்டவர் நான் அழுது அழுகேன் கணக்கையும் வைத்திருக்கிறார். அதற்கான பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க
எனக்கு அவர் கைவிட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க ஒருபோதும் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார், ஒரு தேற்றுவது போச தேற்றுவா சொல்லு, ஒருத்தா தேற்றுவது போல் ஒரு 5 நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு மற்றவர்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி இருந்து கொள்ளுங்கள். முடிந்த தேவ பிள்ளைகள் மூலம் காற்படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு எந்தெந்த காரியத்தை இன்னைக்கு இறக்கி வைக்கணும்னு வந்திருக்கிறீங்களோ ஆமே இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. திரும்ப சுமக்க விட மாட்டார். தகப்பனே அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்க துதிக்க தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழிகளிலே நாங்கள் வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் உமக்கு பிரியமான வழிகளிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கு தக்கதாக தேவனங்களை வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் தேசத்தை உடைய கரத்திலே தருகிறோம். தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களை உடைய கரத்திலே தருகிறோம். தேசத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, ஒற்றுமை, அமைதி, ஐக்கியம் இருப்பதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பி நிற்கின்ற எல்லா சத்ருவின் தந்திரமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த ஜனங்களை எல்லாம் விவேகமாக வழிநடத்துவதற்கு ஞானத்தை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுங்க தகப்பனே. மத கலவரங்கள், சாதி கலவரங்கள், இன கலவரங்கள் என பல விதமான பிரச்சனைகள் இந்த தேசத்திலிருந்து முழுமையாக வேரறுக்கப்பட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். ஒவ்வொருவரும் உண்மை உத்தவமாக திறப்பிலே நின்று ஆத்தம பாரத்தோடும் தாகத்தோடும் வாஜியோடும் உமக்கென்று ஓட உழைக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இது கடைசி நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை கொடுங்க. விசேஷமாக பாவ சீட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கருத்தை தருகிறோம். தங்களுடைய பாவ சீர்கேடான பொல்லாத வழிகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் அந்த பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி உமக்குள்ளாக வந்து ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே அப்பா. இன்னும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. எந்த ஒரு தீங்கு, ஆபத்து, மோசங்கள், பலவீனங்கள் எதுவுமே இந்த பிள்ளைகளை அண்டி கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் மறைத்து பாதுகாத்து நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஞானம், வளர்ச்சி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே அப்பா. விசேஷமாக பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிராக தேசத்தில் எந்த ஒரு வன்கொடுமையும் எழும்பாதபடிக்கு தேவன் பெண்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை நம்முடைய கருத்திலே தருகிறோம். பிள்ளைகள் உமக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. படிப்புகளிலும் நல்ல வெற்றி கொடுத்து வாழ்வில் உன்னத உயர்ந்த இடங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. வேலைக்காக முயற்சி செய்கிற காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைவாய்ப்பு, அதற்கேற்ற நல்ல சேலரியை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்திலே தருகிறோம் ராஜா. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து வாழ்வை நீங்கள் நன்மையினாலும் முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமண தேவைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமண தடைகள் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் மாறி போக வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே.
அப்பா இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தரிக்கிறோம் தகப்பனே. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து தாயும் சேயும் சுகபத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. குழந்தைக்கு பரிபூர்ண வளர்ச்சியை தேவன் கட்டளையிடவும் ஏற்ற நாளில் நல்ல ஒரு விடுதலை கண்டு தாயும் சேயுமாகவும் கண்டு மகிழ்ந்து உடைய நாமத்தை உயர்த்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா குழந்தை செல்வம் இல்லாமல் வாரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தருகிற தகப்பனே. அவர்கள் அடைகின்ற நிந்தனைகள் வேவதனைகள் அவமானங்கள் எல்லாமே உமக்கு தெரியுமே தகப்பனே. இந்த நிந்தனையின் பாதையிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை அவர்கள் எதிர்பார்ப்புக்கு தக்கதாக தேவன் அவர்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒரு நன்மையை செய்தரல வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் பலவிதமான கடன் பிரச்சனைக்குள்ளாக சிக்கொண்டு தவித்து வேதனையோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபையாக இருங்கி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் உறவினர்களை இழந்து பாரத்தோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை கொடுங்க அப்பா. ஆக்சிடென்ட் ரேட்டுகள் முழுமையாக தேசத்திலிருந்து குறைய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வியாதியாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.